ஸ்ரீ மாதுரேனு மகா சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா தேவி இன்றைய பதிவில் நம்ம காக்கை சாஸ்திரம் மனிதர்களுக்கு எப்படி எல்லாம் சில விதமான சம்பிரதாயங்களை உணர்த்துகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம் அதாவது காக்காய்கள் பண்ணக்கூடிய விஷயங்களுக்கு என்னென்ன அர்த்தம் அந்த செய்கைகளுக்கு என்னென்ன அர்த்தம் அந்த பலன்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் ப பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஏற்கனவே வந்து பாம்புகள் கனவில் வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு ஒரு பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவு பார்க்காதவங்க போய் பாருங்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க்கை நான் கொடுக்குறேன் இப்போது காக்கைகள் நம்மளுடைய வாழ்க்கையில் செய்யக்கூடிய செயல்களுக்கு என்னென்ன அர்த்தம் அப்படின்னு காக்கை சாஸ்திரம் என்னென்ன சொல்லுது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் மனிதனுடைய வாழ்க்கையில் காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது அப்படின்னு ஒரு பழக்கம் நெடு நாட்களாகவே முன்னோர்கள் வாயிலாக நம்மளுக்கு கற்பிக்கப்பட்டிருக்கிறது அப்படி எந்த சாப்பாடு சாப்பிடும் போது காக்காவுக்கு உணவு வைக்கக்கூடிய பழக்கம் சாப்பாடு வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாருக்குமே உண்டு இல்லையா ஒரு சமூக ஆர்வலர்கள் கூட ஒரு காக்காக்கு ஒரு பிஸ்கெட்டோ மிச்சரோ யாரும் வாங்கி தொடர்ந்து உணவு வைக்கிற பழக்கம்லாம் வச்சிருக்கிறாங்க இப்போ என்னம்மா நீங்கள் காக்காவை பற்றி ஸ்பெஷலாக ஒரு நியூஸ் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா காக்காய்களை பற்றி யாரும் அறிந்திடாத சில விஷயங்களை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த பலன்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் காக்காய்க்கு வந்து துக்கம் அனுஷ்டிக்கும் ஒரு பழக்கம் உண்டு அதாவது ஒரு மனிதன் இறந்து விட்டால் மற்ற மனித உறவினர்கள் எப்படி இருந்து அழுது அவங்கள தகனம் செய்கிறார்களோ அதுக்கப்புறம் செய்ததுக்கப்புறம் தீட்டை கழிக்கிறதுக்காக குளிக்கிறாங்களோ அந்த பழக்கம் காக்காவுக்கும் உண்டு தன்னுடைய கூட்டத்தில் ஒரு காக்காயை செத்துப்போச்சு அப்படின்னா அந்த காக்காவை சுற்றி நின்று ஆரவாரமாக கூச்சலிட்டு கத்தி அந்த இடத்துலருந்து அதை அப்புறப்படுத்துகிற வரைக்கும் அதை கத்திக்கிட்டே தான் இருக்கும் இந்த சம்பவம் பண்ணதுக்கு அப்புறம் காக்கா வந்து அங்கே இருக்கிற நீர் நிலைகளில் போய் குளிச்சுட்டு அந்த தீட்டை கழிச்சுக்கும் இது நிச்சயமாக வந்து விஞ்ஞானிகள் மூலியமாகவே நிரூபிக்கப்பட்ட உண்மை தான் சரிங்களா இதுக்கு பிறகு காக்காய்கள் தீட்டு சாப்பாட சாப்பிடவே சாப்பிடாது அதே போல் காக்காய்கள் என்றைக்குமே தன் உணவை தான் மட்டும் உண்ணவே உண்ணாது மற்ற மனித இனங்களை அதாவது மற்ற காக்கை இனங்களை மட்டும் கூட்டு வச்சு காக்கா வந்து சாப்பிட்ற ஒரு கூட்டு பழக்கத்தை காக்கா வச்சுருக்கோம் அது மட்டும் இல்லாமல் பித்ருக்கள் காக்கை இப்படி இருந்தால் மூலோகத்துக்கு வராங்க அப்படின்றத காக்கை சாஸ்திரம் நம்மளுக்கு உணர்த்தி கொண்டே இருக்கிறது எவன் ஒருவன் தினசரி காக்காய்க்கு சாப்பாடு இருக்கிறானோ அவன் வந்து யம பயம் அப்படின்றது சுத்தமாக இருக்கவே இருக்காது விநாயக பெருமானுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் பித்ருக்களுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கும் காக்காய்க்கு வந்து உலர் திராட்சை போடுவது அப்படின்றது வாழ்க்கையில எந்த விதமான கஷ்டமும் இல்லாம சந்தோஷத்தை இருக்க வைக்கக்கூடிய நிலையை நம்மளுக்கு உண்டு பண்ணி கொடுக்கும் பிதர்களுடைய ஆசிர்வாதமும் அந்த ஆன்மாக்களுடைய சக்தி நம்மளை சுத்தி என்றைக்குமே இருந்துக்கிட்டு இருக்கோம் காக்காய்களுக்கு வந்து உணவு அளிக்கக்கூடிய விஷயங்கள் இவ்வளவு நன்மையை கொடுக்கறதுனால முடிஞ்ச அளவுக்கு ஏதாவது ஒரு பிஸ்கெட்டோ ஒரு ஒரு பிடி சாதமோ காக்காய்க்கு நீங்க நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி வச்சீங்கன்னா வாழ்க்கையில் சனிதோஷங்கள் கூட ஏற்படாது அப்படின்றது காக்கை சாஸ்திரம் சொல்லக்கூடிய ஒரு முழுமையான உண்மை அதுக்கு முன்னாடி காக்கைகள் என்னென்ன செய்தால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உதாரணமாக நம்ம வந்து ஒரு வெளி ஒரு பயணம் போகிறோம் ஒரு பிரயாணத்துக்கு போகிறோம் அப்படின்னா வலப்புறம் இருந்து இடப்புறம் காக்கா போச்சு அப்படின்னா அந்த செயல் வந்து நஷ்டத்தை கொடுக்கும் இடப்புறம் இருந்து வலப்புறம் சென்றால் லாபத்தை கொடுக்கும் அதாவது வாகனத்துக்கு முன்னாடி அதே சமயம் நம்ம பயணம் பண்ணும்போது அந்த வாகனத்தை தொடர்ந்து வந்து காக்கா அடிச்சுக்கிட்டே இருக்குது இல்லை ப பயணத்துக்கு போகும்பொழுது நம்மளை வந்து தலையில் கொத்துது அப்படி அப்படி பண்ணிச்சு ஏதாவது தொந்தரவு பண்ணுற மாதிரி பண்ணிச்சுன்னா அந்த பயணத்தை தவிர்த்து விடுவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது எதிரிகளுடைய தொல்லையும் வரக்கூடிய ஆபத்தையும் நம்மளுக்கு உணர்த்துறதா ஐதீகம் அதனால் காக்காய்கள் வந்து கூட்டமாகவோ ஒன்று ரெண்டாவோ இல்லை ஒரே ஒரு காக்காவோ இருந்தாலும் நம்மளுக்கு மிகவும் தொந்தரப்பண்ணா அன்றைய தினம் இருக்கக்கூடிய பயணத்தை தவிர்த்து விடுவது அப்படின்றது ரொம்ப நல்ல விஷயம் ஒருவேளை வந்து நம்ம போகும்பொழுது குடை மேலேயோ வாகனத்து மேலேயோ உடனடியாக ஒரு எச்சம் போடுது அப்படின்னா அந்த பயணத்தின் போது உணவிற்கு பஞ்சம் இருக்காது அப்படின்னு அர்த்தம் ஒரு நம்ம வந்து பயணத்துக்கு போயிட்டே இருக்கிறோம் எதிர்க்க ஒரு லேடி ஒரு பொம்பளை வந்து தண்ணி குடம் தூக்கிட்டு வரா அந்த தண்ணி கொடுத்த மேலே காக்கானு தண்ணி குடிக்கிற மாதிரி ஒரு சீனை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா அந்த காட்சியை கண்டவருக்கு தன லாபங்கள் ஏற்படும் அந்த பயணம் வந்து நல்ல லாபமாக இருக்கக்கூடிய விஷயமா இருக்கும் அதே போல காக்காய் வந்து தன் மேலே எச்சம் போடுது அப்படின்னா அந்த பயணத்துல நீங்கள் நஷ்டம் அடைய போகிறீர்கள் அப்படின்னு அர்த்தம் அதனால நீங்க புரிஞ்சுக்கணும் இதெல்லாம் மீறி வந்து காக்கா வந்து என்ன செய்யுது அப்படின்னா நம்மளுடைய உணவுல இருந்து சாப்பாடு எடுக்குது சாப்பிட்டுட்டே இருக்கிறோம் வேகமாக வந்து உணவுல இருந்து சாப்பாடு எடுக்குது அப்படின்னா அங்க நம்ம சாப்பிடுறத தவிர்த்துக்கிறது அப்படின்றது ரொம்ப 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 நல்ல விஷயம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் காக்கா சாப்பிடுறதுனா பசிக்காக சாப்பிடணும் நினைக்கவே கூடாது காக்காய் மட்டும் இதர் இறந்த பிதர்களுடைய முழு சொருபம்தான் காக்கைகள் அதனால காக்கைகள் நம்மளுக்கு செய்யக்கூடிய இந்த செயல்களை கண்டு நம்மளுடைய பிரணயங்களின் போது நடக்கக்கூடிய சம்பவங்களை நாமளே கணிச்சுக்கலாம் இவ்வளவு ஒரு மகத்துவம் பொருந்திய காக்காய்களுக்கு அதனால தான் நம்ம முன்னோர்கள் ஆதி காலத்தில் இருந்து உணவு வைக்கிற பழக்கத்தை சர்வ சர்வசாதாரணமாக காக்காய்கள் இட போற்றவே கூடாது யமனுடைய அனுகிரகத்தையும் சனீஸ்வரனுடைய அனுகிரகத்தையும் விநாயக பெருமானோட அனுகிரகத்தையும் ஒரு சேர வழங்குவது மட்டுமல்லாமல் இறந்த பிதர்களின் ஆசீர்வாதத்தையும் கொடுக்கக்கூடிய காக்காய்க்கு இணையாவது தினம் நம்ம சாப்பாடு வைக்கிறத ஒரு வழக்கமாக வச்சுப்போம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் காக்காய்க்கு சாதம் வைக்கிற பழக்கம் இல்லாதவங்க வைங்க சுத்தமான சாப்பாடை வையுங்க அதான் ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் இந்த வீடியோ சம்மந்தமாக இந்த பதிவு சம்மந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் மூலிமா உங்கள் கருத்துக்கள் தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான விளக்கத்தை கொடுக்குறேன் நன்றி சிவாய நம